குடும்ப வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க ஆன்மீகம் ஒரு வழியா? ஓம் சாந்தி. குடும்ப வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக யாரும் ஆன்மீகத்துக்கு வரல. முக்கியமா பிரம்மா குமாரிகள் சொல்லி தரக்கூடிய இந்த ராஜயோக தியான பயிற்சி வந்து எதுக்காக அப்படின்னா, இல்லறத்தை நல்லறமாக ஆக்குவதற்காக தான். குடும்பத்துல இருந்து தப்பிச்சு எங்க போறீங்க? நம்ம கர்மா எங்க போனாலும் நம்ம கூட தான் வரப்போகுது. அதனால இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஃபேமிலியை எப்படி நல்லறமாக மாற்றுவது, அந்த குடும்பத்தை நல்ல குடும்பமா எப்படி நம்ம மாத்துறது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம ப்ராக்டிக்கலா ஒரு நல்ல குடும்பமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த ஆன்மீக தியான பயிற்சினால கிடைக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். குடும்ப தலைவர் வராரு, வரும்போதே வந்து வீட்டில் ஒரே கம்ப்ளைண்ட், ஏன்னா குழந்தை ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கு. அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த குழந்தை சரியா சாப்பிட மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. இப்ப சொல்ற பேச்சு யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்ப இதுக்காக என்ன ஆக முடியும்? சாமியார் ஆயிட முடியும். இப்ப இந்த குடும்பத்தை வந்து சரி பண்ணணும் இல்ல, அது அந்த பேரண்ட்ஸோட கடமை. அது ஆனா அதை சரி பண்ற விதம் தான் வந்து இந்த ஆன்மீகம் வந்து சொல்லி கொடுக்குது. இந்த ஆன்மீக மார்க்கத்துக்கு வராம மெடிடேஷன்லாம் தியானமே பண்ணாம இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கு. எப்படி ஹேண்டில் பண்றாங்க? குழந்தை வந்து ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னா ஒரு நாலு வார்த்தை அட்வைஸ் பண்ணுவாங்க. நாலு முறை அட்வைஸ் பண்ணியும் கேட்கல, திரும்பவும் அடம்பிடிக்குது, சரியா படிக்கல, ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னா இரிட்டேஷன் ஆகுறாங்க, கோவப்படுறாங்க, திட்டுறாங்க, சில சமயம் அடிக்க கூட அடிச்சிடுறாங்க. அப்ப அந்த குழந்தைங்க இன்னும் மூர்க்கமா தான் மாறுமே தவிர, அவங்க வந்து இல்லைன்னா அந்த அடிக்கு பயந்துகிட்டு வேணா டெம்பரரியா செய்யுமே தவிர, உண்மையான இன்ட்ரெஸ்டோட அந்த குழந்தைங்க ஒரு பொழுதும் படிக்க போறதில்லை. இருந்தாலும் படிப்பு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே அடிச்சு பிடிச்சி அவங்கள படிக்க வச்சா கூட, அவங்க ஐஐடியிலே படிச்சு பெரிய ஆள் ஆயிடுனா கூட அந்த குழந்தைங்க மனசுல சின்ன வயசுல பாதிச்ச அந்த எமோஷனல் எஃபெக்ட்ஸ் வந்து பின்னாடி வந்து கடைசி வரைக்குமே அந்த ஒரு உண்மையான குஷியை அவங்க இழந்துதான் போவாங்க. அதனால இது வந்து ஒரு வளர்க்கக்கூடிய விதமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? முதல்ல குழந்தைங்களுக்கு அட்வைஸே பண்ணக்கூடாது. ஏன்னா அட்வைஸ் பண்ணுங்க நல்ல விஷயம்தான், ஆனா ஒரு முறை பண்ணலாம், ரெண்டு முறை பண்ணலாம். ஒரே மிஸ்டேக்குக்கு பத்து முறை அட்வைஸ் பண்ணா கூட அந்த குழந்தைங்க மாறலன்னா ஏன் மாறல அப்படின்னு யோசிங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த காலத்து குழந்தைங்க பெரியவங்களோட பிரில்லியண்டா இருக்கிறாங்க, யாருக்கும் அட்வைஸ் கேட்கறதுக்கெல்லாம் ரெடி கிடையாது. இப்ப அவங்களோட சூழ்நிலையை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்களே தவிர, அவங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு புரியல அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க நினைக்கிறாங்க. இப்ப இங்க வந்து ஒரு கேப் தான் ஏற்படுது. அதுக்காக குடும்பத்தை வெறுத்துட்டு எங்க போறீங்க? எந்த ஊருக்கு போற மாதிரி ஐடியா இருக்குது? எங்கேயும் போக முடியாது. வெளியில போறதுக்கு பதிலா வீட்டுல இருந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கே நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்யலாம். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து அட்வைஸை விட பவர் அதிகமா தேவைப்படுறது. லோ எனர்ஜியில இருக்கிறாங்க. நம்ம இரிட்டேஷன் ஆகும் பொழுது, கோவப்படும் பொழுது அந்த குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் வந்து வெக்ஸ் ஆகுறாங்க, ஃபீல் பண்றாங்க, உள்ளுக்குள்ள அவங்க எமோஷனலா பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது பெற்றோர்களுக்கு தெரியறதில்லை. அதனால இந்த இங்கே வந்து ஆன்மீகம் எந்த விதத்துல உதவி செய்யுது அப்படின்னா, நாம வந்து ரியாக்ஷன் பண்றத முதல்ல நிறுத்துவோம். அவங்க ஒரு முறை அட்வைஸ் பண்ணலாம், அதுக்காக எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்றது, திட்டுறது, இரிட்டேஷன் ஆகுறது, முதல்ல நம்மளுக்குள் நம்மளை நாம சரி பண்ணணும். அதுதான் ஆன்மீகம் சொல்லுது. குழந்தைங்க விடுங்க, அவங்க சின்ன குழந்தைங்க, முதல்ல பெரியவங்களுக்கு இந்த ஆன்மீகம் வந்து என்ன சொல்லித்தரது, மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களை நீங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜினால நிரப்பிக்கோங்க, என்ன நடந்தாலும் நீங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகாம இருங்க, நீங்க சந்தோஷத்தை விடாம இருங்க, நீங்க குஷியோட இருங்க, எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷத்தை குஷியும் விடாம இருங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸு
அந்த குழந்தைங்களுக்கு அந்த நல்ல எனர்ஜியை வந்து கொடுக்கும். இந்த சின்ன பசங்க வந்து ஒரு விளையாட்டு சீசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. இப்படி மேலே போகும், அப்படி கீழே இறங்கும். இந்த ஒன்று கீழே இறங்கும் போது ஒன்று மேலே போகும். மேலே போகும் பொழுது இந்த வெயிட்டு வந்து அப்புறம் இது கீழே இறங்கும், இது மேலே போகும். இது எதுக்காக அப்படின்னா, ஒருத்தவங்களோட எனர்ஜி ஹையஸ்டாக இருக்குது, நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த குழந்தைங்க லோ எனர்ஜியாக இருந்தால் அந்த ஹையஸ்ட் எனர்ஜி அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணும், இந்த குழந்தைங்களை ஹையஸ்டாக்கும். அப்படி வளர்க்குற விதம் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து முதியோர் இல்லம் அதிகமானதுக்கு கூட ஒரு இன்டைரக்டான காரணம் வந்து குழந்தைங்கள அந்த குழந்தைங்களை அடிச்சு அடிச்சு படிப்பு தான் வாழ்க்கைன்னு சொல்லி வளர்த்தாங்களே தவிர, படிப்பு இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு உலகத்துல. முக்கியமா அன்பு இருக்கு, அமைதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, இதெல்லாம் சேர்த்து வளர்த்துருந்தாக்கா அந்த முதியோர்களை, அதாவது பெற்றோர்களே கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்துல சேர்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம வளர்த்த விதத்துலதான் ஏதோ குறைபாடுகள் இருக்கு. குழந்தைங்களை வளர்க்குற விதத்துல அன்பா வளருங்க. படிக்கலையா பரவாயில்ல, விட்டு கொடுங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உள்ள ஏறலையா பரவாயில்ல, அடுத்த முறை சரி பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை செய்ய சொல்லுங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லுங்க, அப்புறமா படிக்க சொல்லுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பெரியவங்க அடிச்சு வளர்க்கறத விட அன்பால வளர்த்து பாருங்க, கண்டிப்பா வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க, போக போக புரிஞ்சுப்பாங்க. சின்ன குழந்தைங்க தானே. இப்ப பெரியவங்களே உட்காந்து கான்சென்ட்ரேஷனோட யோகா மெடிடேஷனே சொல்லி கொடுக்குறோம். 1 hour கண்டினியூஸா ஒரே கடவுளோட நினைவுல அப்படியே 1 hour உட்காருங்கன்னா முடியுதா? இல்ல 1/2 hour ஆவது உட்கார முடியுதா? அதுக்குள்ளே மனசுல எவ்வளவு வேஸ்ட் தாட்ஸ் ஓடிட்டு வருது. அப்படி இருக்கும்போது குழந்தைங்களால உட்காந்து படி படி படினா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் மனுஷங்க தானே. கொஞ்சம் படிப்பு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் விட்டு கொடுங்க, விட்டு பிடிங்க. அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் கொஞ்சம் ஈடுபடுத்துங்க, விளையாட்டு கொஞ்சம் ஈடுபடுத்துங்க, எக்ஸசைஸ் பண்ண வைங்க, வேற ஏதாவது ஒன்றுத்தில் அவங்களையும் மெடிடேஷன் பண்ண வைங்க. அதுக்கு வந்து அப்போ என்ன ஆகும், குழந்தைங்களுக்கு அந்த ஹை எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா அப்புறம் நீங்கள் படின்னு சொல்லவே வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக போய் புக்கை வச்சு படிக்கும். நம்ம ஒரு முறை சொன்னாலே போதும் அந்த குழந்தைங்க செய்வாங்க. இதுக்கு இன்னும் டீப்பாக போகணும்னா ஆழ்மன தியானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நைட்டு படுக்கிறதுக்கு முன்பாக நம்ம மைண்ட் வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும். காலையில் எழுந்த முதல் 15 நிமிஷம் 1/2 hour வச்சுக்குவாங்களேன், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி 1/2 hour, மார்னிங் எழுந்த உடனே 1/2 hour, அந்த டைம்ல நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. உங்க குழந்தைங்களுக்காக நீங்க தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை சரியா சாப்பிட மாட்டேங்குதா, இந்த குழந்தை நல்லா சாப்பிடுது அப்படின்னு முதல்ல உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. இந்த குழந்தை நல்லா சாப்பிடுது, தண்ணி நல்லா குடிக்குது, நல்ல ஹெல்த்தியா இருக்கு, நல்லா படிக்குது, அதுவா செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட படிக்குது அப்படின்னு நம்மளுக்கு நாமளே ஒரு கைடன், அதாவது நான் சொல்லுவோம் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு நாமளே சொல்லிக்கணும். ஆனா இது எப்ப சொல்லணும்னா அந்த ஆல்ஃபா ஸ்டேட்ல. அப்ப அந்த குழந்தைக்கு ரீச் ஆகும். உங்க வீட்டுலதான் அந்த குழந்தை இருக்கு. டிஸ்டன்ஸ் ஹீலிங்கே பண்றாங்க இந்த ஆல்ஃபா மெடிடேஷன்ல. அது மாதிரி நம்ம அந்த ராஜயோக தியானம் கூட என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, அன்பா குழந்தைங்களை வளருங்க. உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து 24 மணி நேரமும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும், குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் மெடிடேஷன் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் காடுக்கு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க வந்து சரியாயிடுவாங்க. முக்கியமாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1/2 hour, காலையில் தூங்கி எழுந்த உடனே முதல் 1/2 hour கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன், யார் மாறணும்னு நினைக்கிறீங்களோ ஃபேமிலி மெம்பர்ஸில், யாரோட எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க, அவங்களுக்கு இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவாங்க. அப்போ அந்த குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நல்ல பிரில்லியண்ட்டாக மாறுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க மனசால். கண்டிப்பாக அது வந்து நடக்கும். நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு நடத்தி வைக்கும். ஆழ்மன ஆற்றலுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அதனால மெடிடேஷன் வந்து கற்றுக்கோங்க.
அது வந்து எதுக்காக அப்படின்னா, குடும்பத்தை விட்டு தூரம் போறதுக்காக இல்லை, குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி செய்யறதுக்காக. அதனால இந்த தியானமும் சரி, இந்த ஆன்மீகமும் சரி, குடும்ப வாழ்க்கையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக கிடையாது, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அதனால தினமும் இந்த ராஜயோக தியானம் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் முதல்ல நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் வந்து நல்ல எனர்ஜி ஃபுல்லாக இருப்பீங்க, பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சி இருப்பீங்க. உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, லோ எனர்ஜியாக இருக்கக்கூடிய மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து அவங்களையும் ஹையஸ்ட்டாக ஆக்கும். அதனால் இந்த தியான பயிற்சி அப்படிங்கிறது குடும்பத்திலேருந்து விலகிறதுக்காக கிடையாது, குடும்ப உறுப்பினர்களை நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு வளர்க்குறதுக்காக தான் நல்லது. ஓம் சாந்தி.